Dear students, welcome to Max for You, your online YouTube channel. In the class, we will see geometry. First, exercise 4.1 examples. Examples and basic concept. Basic concept, we will work out example. Example, we will start with the exercise. So, first, we will talk about congruent triangles. Congruent triangles na enna. So in any two triangles, if the corresponding sides and angles are equal, it is called congruent triangle. So corresponding sides and angles are equal na enna angle paakala diagram oda. So idu vandu triangle ABC, idu vandu angle namma note pandrom 1 2 3 nittu. Then another triangle, now the same shape up, same shape da, and a different trip vechirukken so that you will understand better. Adhe maari irukkadoda maari irundhalum eppadi ingada neenga kandupidikka mudiyadhu adukaga. So PQR, ipo idu 1 2 3, ipo inda angle vandu iduvum iduvum same, iduvum iduvum same, iduvum iduvum same, adhe maari adoda corresponding sides, appo idu dhaan corresponding angles. So iduvum iduvum same dhaan corresponding angles. இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள்ஸ் எல்லாமே சேம், அப்போது ஆட்டோமேட்டிக்காக சைட்ஸும் சேமாக இருக்கும். ஸோ ஏபிக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து பிக்யூ, பிசிக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர்கியூ, ஏசி கரஸ்பாண்டிங் சைட் பிஆர். ஸோ இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சைட்ஸும் இந்த மூணு சைடும் இது ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் கால்ட் காங்கிரியன்ட் ஆங்கிள்ஸ், காங்கிரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ். இதில் வந்து ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி, ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ, ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். அதே மாதிரி ஏபி இஸ் ஈக்குவல் டு பி கியூ சைடு, பிசி இஸ் ஈக்குவல் டு கியூஆர், சிஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்பி. ஸோ ஏபி பை பி கியூ இஸ் ஈக்குவல் டு பிசி பை கியூஆர் இஸ் ஈக்குவல் டு சிஏ பை ஆர்பி இஸ் ஈக்குவல் டு ஒன். அதாவது எல்லாமே ஈக்குவல் இல்லையா, அதனால ஒன்னு போடுறோம். அதாவது ஏபி பை பி கியூனா ஏபி பை பி கியூ இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆகிடுமா, பிசி இஸ் ஈக்குவல் டு கியூஆர்னா பிசி பை கியூஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு, CA is equal to RP na CA by RP is equal to 1. Therefore AB by BQ is equal to BC by QR is equal to CA by RP is equal to 1. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா அந்த ஆங்கிள்ஸ் என்ன சொல்லலாம், காங்கிரீட் ஆங்கிள்ஸ் சொல்லலாம். அடுத்த அதாவது சேம் ஷேப் அண்ட் சேம் சைஸ் இருந்ததுன்னா அது வந்து காங்கிரீட் ஆங்கிள்ஸ். அது எப்படி மெஷர் பண்ணலாம்னா, ஐ மீன் எப்படி டினோட் பண்ணலாம்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் காங்கிரீட் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், இப்போ சிமிலருக்கும் காங்கிரீட்டுக்கும் எல்லா சிமிலர் ட்ரையாங்கிளுமே காங்கிரீட் ட்ரையாங்கிள் சொல்ல முடியாது, பட் காங்கிரீட் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே சிமிலர்னு சொல்லலாம். சிமிலருடைய கண்டிஷன்ஸ் என்ன, இன் எனி டூ ட்ரையாங்கிள்ஸ் இஃப் த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் இட்ஸ் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷ்னல் இட் இஸ் கால்ட் காங்கிரீட். ப்ரொபோஷ்னல்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியும் பிக்யூ ஈக்குவல்னு சொன்னோம். இப்போ இதில் வர்றது எப்படின்னா, ஏபி வந்து பிக்யூவோட 1.5 டைம் ஜாஸ்தி, இல்லை ஏபி வந்து பிக்யூவோட 2 டைம் ஜாஸ்தி, இல்லை ஏபி வந்து பிக்யூவோட 3 டைம் ஜாஸ்தி. ஸோ இது ப்ரொபோஷ்னலாக, இது இது ரெண்டுன்னா அது 4, இது மூணுன்னா அது வந்து 4.5, அந்த மாதிரி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஆனால் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், சிமிலர் ஆங்கிள்ஸ் சொல்லலாம். ஸோ ஷேப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஷேப்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், பட் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுதான் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி, இதோட ஆங்கிள்ஸ் 1, 2, 3. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏபிசியும் பிக்யூஆரையும் ஒரே மாதிரி ஷேப்பாக இருக்குது, ஆனால் இது பெருசு இது சின்னது. ஸோ இதோட சைடும் இதோட சைடும் வந்து நம்மளுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், இதை விட இது ஹாஃபாக இருக்கலாம், இல்லை 1/3 இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுனாக்கா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ பிக்யூஆர், ஸோ இதில் வந்து ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி, ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ, ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். ஆனால் ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கியூ, சிபி இஸ் நாட் ஈக்குவல் டு கியூஆர், சிஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்பி. அப்போது நாட் ஈக்குவல் டு போது அப்போது ஏபி பை பி கியூ வந்து என்ன ஆகும், சம் கான்ஸ்டன்ட் கே. அதே மாதிரி சிபி பை கியூஆர் வந்து சம் கான்ஸ்டன்ட் கே, சிஏ பை ஆர்பி இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் கே. ஸோ அது எல்லாத்துலையும் எப்படி எழுதலாம்னாக்கா, ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிசி பை கியூஆர் இஸ் ஈக்குவல் டு சிஏ பை ஆர்பி, விச் இஸ் கிரேட்டர் தென் ஒன் ஆர் லெஸ் தென் ஒன். ஈக்குவல் டு ஒன் இருக்கவே முடியாது, ஏன்னா ஈக்குவல் டு ஒன் இருந்தால் என்ன கண்டிஷனு,
காங்கிரண்ட் ஆங்கிளாக மாறிடும். ஸோ ஈக்குவல் இல்லாமல் ஒன்றை விட அதிகமாகவோ இல்லை ஒன்றை விட கம்மியாகவோ இருக்கணும் இந்த ப்ரொபோர்ஷன். அப்படி இருந்ததுனால தான் இட் இஸ் அ சிமிலர் ஆங்கிள், சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ என்ன தெரியும், நம்மளுக்கு இங்கே சேம் ஷேப் அண்ட் சேம் சைஸ் போட்டிருந்தோம், பட் இதில் வந்து சேம் ஷேப், ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கும், பட் ஆனால் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்ட் சைஸ். இது எப்படி டினோட் பண்ணலான்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இப்போ என்ன ஏஏ கிரைட்டீரியன், ஏஏனா என்ன அர்த்தம்னா நத்திங் பட் ஏஏஏனா ஆங்கிள் ஆங்கிள் ஆங்கிள், மூணு ஆங்கிளும் சேமாக இருந்ததுன்னா அது ஏஏ கிரைட்டீரியன், அல்லது ஏஏ சிமிலாரிட்டினா ரெண்டு ஆங்கிள் சேமாக இருக்கிறது. இஃப் டூ ஆங்கிள்ஸ் ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி ஈக்குவல் டு டூ ஆங்கிள்ஸ் ஆஃப் அனதர் ட்ரையாங்கிள், தென் த டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் பிகாஸ் த தேர்ட் ஆங்கிள் இன் போத் ட்ரையாங்கிள்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல். ஏன்னா இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டு ஈக்குவல்னா இதுவும் ரெண்டு ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் இது 60-30 எடுத்துக்கோங்க, 60-30-90 போச்சு, 60-45 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 30-60 எடுத்துக்கோங்க, எனிதிங் 30-60 எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ, இது 90 வர முடியாது, 30-60 வர முடியாது. இது வந்து 30 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது லட்சம், இது வந்து 20, 30+20 = 50. ஸோ 180 ஃபிஃப்டி போச்சுன்னா பேலன்ஸ் அமௌண்ட், இல்லை 30-60 எடுத்துக்கிட்டிங்கன்னா 180 வந்து 90 போச்சுன்னா பிதி 90, இன்னொரு ஆங்கிள் 90 இருக்கும். அதே மாதிரி 30-60 இன்னொரு ஆங்கிள் 90 இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மூணாவது ஆங்கிள் வேணும், ஈக்குவல் தான் வரணும். அதனால இந்த கண்டிஷன் ஹோல்ஸ் குட். Therefore, AA similarity criterion is same as AAA similarity criterion. If A is equal to P is equal to 1 and B is equal to Q is equal to 1, then triangle ABC is similar to triangle PQR. So, ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்னது, மூணாவது ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ AAA ப்ராப்பர்ட்டி, ஆங்கிள் 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 தான், AAA வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது SAS criterion. SAS-னா நத்திங் பட் S-னா சைடு, A-னா ஆங்கிள், S-னா சைடு. அதாவது எந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கோ அது கரஸ்பாண்டிங்காக பக்கத்தில் உள்ள ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது ஒன்று இது ஒன்று அப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிளும் இந்த இந்த சைடு இந்த சைடு ஈக்குவல், இந்த சைடு இது வந்து ட்ரையாங்கிள் திருப்பி வச்சுருக்காங்க அவ்வளோதான். இது இது ஆங்கிள் இது ஆங்கிள்னா இந்த பக்கத்தில் உள்ளது வந்து லெஃப்டில் உள்ளது ரைட்டில் உள்ளது பார்க்குறோம். ஸோ இதுவும் இதுவும் ஈக்குவல், அது மாதிரி இதுவும் இதுவும் ஈக்குவல். இஃப் ஒன் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு, இஃப் ஒன் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆங்கிள் ஆஃப் அனதர் ட்ரையாங்கிள் and if sides includes them are proportional, then the two triangles are similar. So it is equal kedaiyadhu proportional, inda side inda side proportional, inda side inda side proportional, appadi irundhadna adu vandu nama similar nu solalam, another property for similarity. Adhaavadhu angle A indhu angle P u equal and AB AB divided by PQ is equal to AC divided by PR, then triangle edoda rendu proportional equal a irukano, then ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஸோ எந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கோ அந்த ஆங்கிளுடைய சைட்ஸ் ரெண்டும் வந்து ப்ரொபோஷனல் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது பை இது இஸ் ஈக்குவல் டு திஸ் பை திஸ், இப்படி இருந்தால் அது வந்து எஸ்ஏஎஸ் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ப்ரொபோஷனல் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரெண்டு ப்ரொபோஷனல் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருந்துட்டு ஆங்கிள் ஏதாவது ஒரு ஆங்கிள் அந்த 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 சைட்ஸ்னுடைய கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது கேன் சே இட் இஸ் அக்கார்டிங் டு எஸ்ஏஎஸ் கிரைட்டி சிமிலாரிட்டி கிட்டத்தட்ட சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, அடுத்தது ட்ரிபிள்எஸ். ட்ரிபிள்எஸ்னா மூணு சைடு. ஸோ ப்ரொபோர்ஷனல் மூணு சைடு, அதாவது இப்போ இது ரெண்டு சேப் ஷேப் வந்து சேமாக இருக்கு இல்லைங்களா, அப்போது திஸ் பை திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் பை திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் பை திஸ் இருந்ததுன்னா அது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். எஸ் எஸ் எஸ்னா சைட் சைட் சைட். இஃப் த்ரீ சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் ப்ரொபோர்ஷனல் டு த த்ரீ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த another triangle, then the two triangles are similar. So AB by PQ, AC by PR, BC by QR வந்து similar. இப்போ இப்போ நார்மலாக நீங்கள் டிவிஷன் எடுக்கும்போது எது பெரிய சைடு இருக்கோ அதை வந்து டினாமினேட்டர் எடுத்துக்கோங்க, சின்ன சைடை நியூமரேட்டர் எடுத்துக்கோங்க. ரிவர்ஸில் போட தப்பு கிடையாது, பட் இட்ஸ் பெட்டர் டு கீப் ஆல்வேஸ் லைக் திஸ், ஸ்மால் அந்த டாப் லார்ஜர் சைடு ஆன் த டினாமினேட்டர், அவ்வளோதான். சம் யூஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ் ஆன் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள், இது 90 degree, இங்கே இதுலேருந்து ஒரு பைசெக்டர் ஒன்று வருது ஏசிக்கு போடுறோம். அப்போது ஏபிசி இஸ் அ பிக் ட்ரையாங்கிள், அதுவும் ஏபிடியும் சிமிலர். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏபிசினுடைய ட்ரையாங்கிளில் ஏபிடி ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிங்கிற சைடு வந்து ஈக்குவலாக இருக்குது, ஏடிங்கிற சைடு வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ
ஆங்கிள் வந்து சேம் ஆங்கிள், இந்த ஆங்கிள் வந்து சேம் ஃபார் போத் ஏபிசிக்கும் பிஏபிடிக்கும். ஸோ அதுவும் சிமிலர். அதே மாதிரி ஏபிசிக்கும் பிடிசி எடுத்துட்டிங்கன்னா இந்த சைடு வந்து காமன், இந்த ஆங்கிள் வந்து காமன், இது வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பிடிசியும் ஏபிசியும் சிமிலர். அதே மாதிரி இந்த ரெண்டும் ஏபிடியும் பிடிசியும் எடுத்துக்கோங்க. ஏபிடியும் பிடிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 90 டிகிரியில் இந்த சைடு வந்து ஈக்குவலாக இருக்கு, இந்த சைடு ஈக்குவல், இதுவும் இதுவும் ரெண்டுமே 90 டிகிரி. ஸோ ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவல், ஒரு சைடு வந்து இங்கே ஈக்குவலாக இருக்கு, அதனால ஏபிடியும் பிடிசியும் சிமிலர். இப்போ பார்க்கலாம். பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரான் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வெர்டெக்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் ட்ரான் பண்ணிட்டோம். டிவைட்ஸ் த ட்ரையாங்கிள் இன்டு டூ ட்ரையாங்கிள்ஸ், ஏபிடி ஒரு ட்ரையாங்கிள், பிடிசி ஒரு ட்ரையாங்கிள், டூ ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர் டு ஈச் அதர் அண்ட் ஆல்சோ டு த ஒரிஜினல் ட்ரையாங்கிள். ஸோ இது ரெண்டும் சிமிலர். அதே மாதிரி பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசியும் சிமிலர்னு சொல்கிறோம். அப்போது ஏடிபி, ஏடிபி இஸ் சிமிலர் டு பிடிசி, ஏன்னா சேம் சைடு, ஒரு சைடு இருக்குது, ரெண்டு ஆங்கிள் சேமாக இருக்குது. அடுத்தது ஏபிசி சிமிலர் டு ஏடிபி, ஏபிசி சிமிலர் டு ஏடிபி, ஏடிபி ஏன்னா இது வந்து இந்த சைடு ஈக்குவலாக இருக்குது, இந்த சைடு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது, அதனால். அடுத்தது ஏபிசி ப்ரொபோர்ஷன் டு பிடிசி, ஸோ இந்த சைடு ஈக்குவலாக இருக்குது, இந்த சைடு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்குது, அதனால தட் இஸ் ஆல்சோ ட்ரூ, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். அடுத்து இஃப் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் தென் த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறாங்க, இது ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க. இப்போது இதோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்டிடியூட் ட்ரா பண்ணுங்க, தட் இஸ் 90 டிகிரி ஃப்ரம் வெர்டிசஸ் ஆப்போசிட் சைட் வெர்டிசஸ், இதுவும் 90 டிகிரி. அப்படி பண்ணோம்னாக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏபி பை பிக்யூ, அதே மாதிரி பிசி பை கியூஆர், அதே மாதிரி ஏசி பை பிஆர், அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஆல்டிடியூட்ஸ், கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போது அதாவது என்னது ஆல்டிடியூட் என்ன, ஏடி, இது வந்து பிஎஸ், ஏடி பை பிஎஸ். அடுத்தது சிஎஃப் பை சாரி பிஇ பை கியூடி, அடுத்தது சிஎஃப், சிஎஃப் பை ஆர்யூ. ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸும் கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூட்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம ப்ராப்ளம் போடும்போது யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது இஃப் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் தென் த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் பெரிமீட்டர், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இப்போது ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் சொல்லிட்டான், ஏபிசி டிஇஎஃப் வந்து சிமிலர்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன அர்த்தம், இதுதான் நம்ம எடுத்துக்கணும், ஏபிசி இஸ் சிமிலர் டு டிஇஎஃப். சிமிலர்னு கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷன் சொல்லிடுறோம், இது ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ இங்கே ஒன்று இருக்கும்போது ஏசி, இது வந்து ஏபி பை டிஇ, அதுக்கப்புறம் பிசி பை இஎஃப், அதுக்கடுத்தது ஏசி சிஏ பை எஃப்டி, அது வந்து ப்ரொபோர்ஷனல் டு கரஸ்பாண்டிங் பெரிமீட்டர். பெரிமீட்டர் என்ன, இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுறது தான் பெரிமீட்டர், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ டிவைடட் பை டிஇஇஎஃப் டிஎஃப். ஸோ இதுவும் ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னாலே அதோட ப்ரொபோர்ஷனல் சைட்ஸ் வந்து ஈக்குவல் டு பெரிமீட்டருடைய ப்ரொபோர்ஷனலுக்கு ஈக்குவலாக இருக்கும், இது வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஏன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, பெரிமீட்டர் கொடுத்துட்டு ஒரு சைடை கொடுத்துட்டு மீது ரெண்டு சைடு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லை பெரிமீட்டருடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அப்படி கண்டுபிடிக்கும் போது இந்த இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். த ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ், அப்படி வரும். அதாவது முதல்ல வந்து பெரிமீட்டர் பார்த்தோம், இப்போ வந்து ஏரியா பார்க்க போகிறோம். ஏரியா பெரிமீட்டர் பார்க்கும்போது அப்படியே ப்ரொபோர்ஷனலாக போட்டோம் சைட்ஸை, ஏரியாவுக்கு வந்து ஸ்கொயர் பண்ண வேண்டியது அவ்வளோதான். ஸோ இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போது ஏசி ஏபி பை முதல்ல வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏரியா ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைட் பை ஏரியா ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பை பிக்யூ ஸ்கொயர், பிசி ஸ்கொயர் பை கியூஆர் ஸ்கொயர், ஏசி ஸ்கொயர் பை பிஆர் ஸ்கொயர் போட்டு இது இதை யூஸ் பண்ணி ஏரியா இருந்ததுனாக்கா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ சைடாக இருந்ததுனாக்கா அப்படியே ஸ்ட்ரைட்டாக பெரிமீட்டர் போடலாம், சைட் ஸ்கொயர் போடும்போது அது ஏரியாவாகிடும். ஃபிஃப்த் ஒன், இஃப் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஹேவ் காமன் வெர்டெக்ஸ் அண்ட் தர் பேசிஸ் ஆர் ஆன் த சேம் ஸ்ட்ரைட் லைன் த ரேஷியோ பிட்வீன் தர் ஏரியாஸ் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ பிட்வீன் த லென்த் ஆஃப் தர் பேசிஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
common vertices irukku b okay va b vandu common vertices ena idu inda b vandu inda triangle ku varudhu inda triangle ku varudhu so common vertices irundhu irundhadina adhe mari line vandu base vandu common line ore line la irukkanum inda triangle oda base inge irukku inda triangle oda base inge irukku rendu ore line la irukku irundhadina enna artham na inda area of two triangles divided by sides of the triangle adhaadhu idhula vandu AD இதுல வந்து DC அவ்வளவுதான் so if two triangles have common vertex and their bases are on the same straight line இதுதான் basis the straight line okay va then the ratio between their areas is equal to the ratio between the length of their bases area is equal to AD by DC அவ்வளவுதான் So thank you for watching us. Kindly subscribe, share and comment. Our website is www.maxfori.com. Next class le example problem paakalam. Thank you.